வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம்ங்க. வணக்கம்ண்ணா. பழையக்கோட்டை நாட்டு மாடு சந்தைக்கு ஒரு கன்று மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எங்கேருந்து வரீங்கிற தகவல் சொல்லுங்க. அண்ணா உங்கள் பேருங்க? என் பேர் மோகனுங்கண்ணா. சரிங்க. மணிநூர்லேருந்து 15 கிலோமீட்டர் வேலகோண்டம்பட்டி போகிற வழியிலீங்க, அதுக்கு 15 கிலோமீட்டருங்க. மானத்திங்கிற ஊரில் இருந்து இருக்கிறேங்க. புதுசாக நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்களா? பண்ண மாட்டு வியாபாரங்க. சரிங்க. அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் சின்ன வயசில் 10 வயசுலேருந்து வியாபாரத்துக்கு அப்பா கூட போய்கிட்டு இருந்தேங்க. சரிங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வியாபாரம் போயிட்டு பார்த்துக்கிட்டு கூட பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறந்தே நாட்டு மாடு பண்ணிகிட்டு இருந்தேன். மணிநூரில் நாட்டு மாட்டு சந்தை கூடையில் இருந்தே நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆமாங்க. மணிநூரில் தங்கலையா வருவாங்க, அந்த ஊர் பக்கத்தில் தானுங்க? அதுக்கு அந்தாண்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிங்க. பழையக்கோட்டை சந்தைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. ஐயா இது ரெண்டாவது வீத்துங்க. ரெண்டாவது வீத்துங்க. பல்லு 6 பல்லுங்க. பல்லு 6 பல்லுங்க. கரை ஒரு 6 லிட்டர் வருங்க. கரக்குங்க. லேடிஸ்க்கு இது எல்லாம் பிடிக்கலாங்க, எல்லாரும் கறங்கலாங்க. கண்ணு மின்னத்தின்னு கேட்டு அப்படியே கறக்கலாங்க. கண்ணு மயிலில் தாங்க வரும். காலக்கண்ணுங்க. போட்டுன்னையோட 15 நாள் ஆகுதுங்க. ஆமாம் ஆமாங்க. குணம் எப்படிங்க? குணமெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. கண்ணை அப்படியே மின்னத்தின்னு கேட்டு அப்படியே இறச்சி பீச்சலாங்க. காலெல்லாம் ஒன்றும் அணைய தேவையில்லைங்க. இப்போ மொத்தம் 2 மாடு கொண்டாந்துருக்குங்க. 2 மாடு கொண்டாந்துருக்குங்க. ஆமாம் ஆமாங்க. கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 இருக்குங்க. அது செனக்கடாரி ஒன்று, சின்ன மாடாக ஒரு செனக்கடாரி ஒன்று கொண்டாந்துருக்குங்க. அது இப்போ தான் 1 பல் போட்டிருக்குங்க. அது இன்னும் 1 வாரில் கண்ணாயிருங்க. இது வந்து இப்போ 70 ரூபா சொல்லி ஃபைனல் 65 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. 60 ரூபா வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே 2 ஒன்று வந்தால் கொடுத்துடலான்னு இருக்கிறேங்க. 60 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க. 60 ரூபாய்க்கு மேலே கேட்டு. ஆமாங்க. 61 ரூபா போடுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாம் செக்அப் பண்ணி செக்அப் பண்ணியே பிடிச்சிக்கலாங்க. 6 லிட்டர் வருங்க. 3 லிட்டர் கேரண்டியாக வருங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்தாண்ட வாங்க, அப்படியே பாருங்கள். நல்லா குணம். அப்படியே கண் ஊட்டவே தேவையில்லைங்க. அப்படியே வச்சு அப்படியே கறக்கலாம், அப்படியே நீவலாம். ஒரு 8 நிவராதுங்க. கண் ஊட்டணுங்கிறது இல்லைங்க. அப்படியே கறக்கலாங்க. கண்ணு குட்டி அங்கே தாங்க நிற்கி. கண் ஊட்ட தேவைங்க இல்லைங்க. அப்படியே பால் பீச்சலாங்க. ஆமாங்க. அதை பிடிச்சிட்டு வாங்க. கண்ணுக்குட்டி இது வந்து கண்ணு ஊட்டணுங்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே சர்வசாதாரமாக அப்படியே தண்ணி அரைச்சி பிச்சலாங்க. கண்ணு கட்டி அவ்வளோ குணம் தங்கமானதுங்க. அப்படியே பிச்சலாங்க. லேடிஸ்க்கு இது 6 வேணாலும் பிச்சுக்கலாங்க. கறவை 6 லிட்டர் வரும். 15 நாள் ஆகுதுங்க. கண்ணு போட்டு 5 நாள் ஆகுது. இது கிடாரி பிடிச்சிட்டு தம்பே. இது இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு காரி கிடாரி இருக்குது. அது 5 மாதம் வீட்டில் இருக்குது. 2 நேற்று 5 மாதங்க. இன்னொன்று வந்து 8 மாதம் இருக்குது. ஒரு 8 மாதம் செனை ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கண்ணு போட்ட மாடு ஒன்று இருக்குது. அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபோனில். சரி இருக்கேன். 5-6 ரூபாய் இருக்குதுங்க மாடு இருக்குது. அது இல்லாமல் எருமையெல்லாம் நல்ல மாடு. எருமை இப்போ சிந்து மாடு எல்லாம் இருக்குங்க. இதை பிடிச்சி போய் ஓ அப்படியே நடந்து பிடிக்கிறேன். ஆமாம் ஆமாங்க. இது இருந்து கண்ணுக்குட்டி வந்து லேடிஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல இருந்தேங்க. காட்டுக்குள்ள இருந்தது. இப்போ வரும்போது தான் வண்டி ஏற்றிட்டு வந்தேங்க. ஆமாம். இது கொஞ்சம் இப்போ தாங்க பல்லு 1 பல் உளுந்துருக்குங்க. சின்ன பருவ சின்னதுலேயே பருவத்துக்கு வந்து ஊசி போட்டுட்டாங்க. வயசு கம்மிங்க. பல்லு பார்க்கலாங்க. இப்போதாங்க 1 பல் உளுந்துருக்கு.
இப்போதான் ஒரு பல்லு உளுந்துருக்கு. ஒரு பல்லு உளுந்துருக்கு. ஆமாங்க. ஆமாங்க. இது வந்து இப்போ சனையா இருக்குங்களா? சனைங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்ணு போட. ஒரு வாரத்துக்கு கண்ணு போடுங்க. கண்ணு ஒரு வாரத்தில் போடுங்க. சரி, இனிமேல் தான் தெரியும் காலானைக்கு மட்டும் விஷயம். ஆ ஆமாங்க, கண்ணு போட்டால் தாங்க தெரியும். இது மயில காலைக்கு தான் போட்டிருக்குங்க. காலைக்கு தான், எல்லாம் காலைக்கு தாங்க போட்டிருக்கு. இது வந்து 40 ரூபா சொல்கிறேங்க. 32-33 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 35 ரூபா வந்தால் கொடுத்துருவோங்க. கொடுத்துடலாங்க. சுமாராக போயிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. எப்படி தெரியாத கேளுங்க ஐயா, சொல்லுங்க. கொடுத்துடலாம். வேற மாடு இப்போ இல்லைங்க, வீட்டில் தான் இருக்குங்க. சரிங்க. அப்படியே உங்கள் பேர், ஊர், காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். இது மயில மயில இல்லைங்க, மாடு காங்கேயத்தோட சேர்த்து தாங்க. சின்ன கொஞ்சம் குட்டை ரகங்க. என் பேர் மோகனுங்க. ஊர் மானத்தி, வேளகொண்டம்பட்டி போகிற வழி. மணினூர்லேருந்து வேளகொண்டம்பட்டி போகிற வழியில் மானத்தி, நாமக்கல் மாவட்டம். சரிங்க. வேளகொண்டம்பட்டிக்கு பக்கத்தில் முன்னாடியாங்க. சரிங்க, சரிங்க. மானத்திங்கிற ஊருங்க. சரிங்க. என் பேர் மோகன். மோகன். உங்கள் ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் 999-43-43-60-162. ஆமாம். ஒரு நம்பர் சொல்லியிருக்கீங்க, இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா? இதில் வாட்ஸ்அப் இருக்குங்க. வாட்ஸ்அப்பும் இருக்குங்க. இருக்குங்க. அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குங்க? இது ஒரு நம்பர் தான் இருக்குங்க. சரி, சரிங்க, சரி, சரிங்க. தொடர்ந்து பழையகோட்டைக்கு மாடு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? பழையகோட்டைக்கு வந்துகிட்டு இருப்பங்க. வந்துகிட்டு தான் இருக்கேன். பூச்சி கால இல்லைங்க. கண்ணு மாடு, சென மாடு இதுதான் வாங்கிட்டு இருக்கேன். சிந்து மாடு, சிந்து மாடு இருக்கு. எருமை இருக்கு. எருமை இருக்குங்க. கொடுக்கறது இல்லைங்க. கொடுத்தாச்சு. ஒரு எருமை இன்னும் ஒரு 15 நாள் ஆகும் கண்ணு போடாத. ஒன்று இருக்குங்க. ரெண்டாவது இது மடி வரட்டு கொடுக்கலான்ட்டு வச்சிருக்குங்க. அது வந்து 75 ரூபா வருங்க. வந்த 75 ரூபா வரும். நல்லா சுருட்டுறாங்க. அனுசரிச்சு கொடுத்துறேங்க. ஒரு வாராவது கண்ணு போட்டு 5 நாள் முடிஞ்சு 6வது நாளுங்க. ஆமாங்க. கிடையாது கண்ணுங்க. ஒரிஜினல் மயிலே வருங்க. ஆனால் அது 3வது கண்ணுங்க. ஆமாம், இது போட்டிருக்கிறது 3வது நீத்துங்க. ஆமாங்க. கால் அணைய வண்டியில் அணைக்க வண்டியில் அப்படியே கறந்துக்கலாங்க. 2 நேரம் 6 லிட்டர் கரை வரும். ஏதோ நேரில் தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா 1 ரூபா 2 ரூபா மெனு பண்ணி கொடுப்பங்க. ஆமாங்க. தோட்டத்தில் நான் 5 மாடு இருக்குதுங்க. 5 மாடு இருக்குதுங்க. எருமை 3 எருமை இருக்குதுங்க. அல்ல விற்கிறார், பெரிய எருமை இருக்குதுங்க. 75-80 சிந்து மாடு இருக்குதுங்க. ஓ, நாட்டு சைஸு தாங்க. இடவிட்டு ஆமாம் முறம் இல்லைங்க. இடவிட்டு மாடுங்க. எருமை 1-6-11 கறக்குங்க. ஒரு எருமை. ஆமாம், 85 சொன்னேங்க. ஆமாங்க. 3 எருமை இருக்குதுங்க. இல்லை 3 சனைங்க. 99-76 25 77-97 97 வாட்ஸ்அப் அது இல்லைங்க. ஆமாங்க. வா, பழையகோட்டை கொம்பு தாங்க. கொஞ்சம் முன் கொம்பாக இருக்குங்க. நல்ல குணமுங்க. பாருங்க, காலாணி வண்டியிலைங்க. அப்படியே நல்லா நிற்குங்க. 3வது கண்ணுங்க. தோட்டத்துக்கு வந்தால் ஒரு 1000-2000 முன் பண்ணி கொடுப்பங்க. அனுசரிச்சு கொடுப்பங்க. ஏன்னா தூரந்து வர்றாங்க. ஆமாங்க. இங்கே வந்தால் 2000. ஆமாம், கொஞ்சம் சேர்த்து செலவு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஆ, மடி நல்ல மடிங்க. நல்ல கம்முனு சாமி மாதிரி நிற்குங்க. அதாவது ஒன்று காலாணி வண்டியில். வா வா பாரு, பார்த்தீங்களா? கண்ணோட அதே கறக்கலாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே கொண்டு கறக்கலாம். பாரு, தோட்டத்துக்கு வந்து குறைச்சி கொடுப்பாங்க. 1000-2000 மண்ணு பண்ணி குறைச்சி கொடுத்துருவாங்க. ஆ, எல்லாம் இருக்குதுங்க. சிந்து மாடு இருக்குது. எல்லாம் இருக்குதுங்க.